கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் எம்முடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது. எம்முடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த மூட்டையில் கடுகளவு இருக்கக்கூடிய கடைசி பாவமும் மன்னிக்கப்படாத வரை அந்த அடியான் சொர்க்கம் செல்ல முடியாது. மூணாவது பதியை வச்சுக்கொள்ளணும். இத அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம். அந்த கடுகளவு பாவமும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்கே நரகம்? அல்லாஹ் ஒரு பாவம் செய்த ஒரு மும்மினை அழைப்பான் மறுமையில், இவனை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் இவன் சொர்க்கம் செல்லுவதற்கு முன்னால். ஏன்? சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அங்கே பாவத்தை சுமந்தா சுத்தமானவன் வாழ முடியாது. சுத்தமாக்கிதான் சொர்க்கம். ஒன்று மன்னிப்பான் அல்லாஹ், அல்லது நரகத்திலே அதற்கு தண்டனையை கொடுத்தல்ல அங்கே அனுப்புவான். சுத்தமாகி அவன் பாவத்தில் இருந்து விலகி அந்த ஆற்றில் குளித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். பாவிகளே, அவனை அழைப்பான் அல்லாஹ். அழைத்து கேட்பான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியானை பார்த்து கேட்பான், இந்த பாவம் நினைவிருக்கிறதா உனக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஹ்ஷரில் அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அங்கே நடப்பது யாரும் பார்க்க முடியாது. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் பேசுவான், நீ இந்த பாவம் செய்தாயே உனக்கு நினைவிருக்கிறதா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் அறியும், அல்லாஹ் அறிந்திருக்கிறேன். இந்த பாவம் செய்தாயே நினைவிருக்கிறதா? யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன். யா அல்லாஹ் இந்த பாவம் செய்தாயே என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான், இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் அழிந்து விட்டேன் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா அன அஃபிருஹா லகல் யௌம். இந்த பாவத்தை எல்லாம் உலகத்தில் நான் மறைத்தேன். நல்லா புரியணும். நாலாவது விஷயம், நான் மறைத்தேன். அல்லாஹ் எம்முடைய பாவத்தை மறைக்கவில்லை என்றால் என்னாகும்? என்னாகும்? குடும்பத்திலேயே கண்ணியம் இருக்காது. உண்மையா இல்லையா? ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், அடிக்கடி சொல்வதுதான், மனிதர்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்கு தான். நல்லா புரிய, அழகான வார்த்தை. மனிதர்கள் எமக்கு கண்ணியம் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்கு தான். எப்போது அல்லாஹ் அந்த திரையை நீக்கி விடுவானோ போச்சு எல்லா கண்ணியமும். துஇஸ்ஸுமன் தஷா வ துதில்லுமன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அந்த அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்கி சொல்லுவான், இந்த உலகத்திலே இந்த பாவங்களை நான் மறைத்தேன், இங்கும் மறைத்திருக்கிறேன். அன அஃபிருஹா லக்கல் யௌம், இந்த நேரத்திலே அதை நான் மன்னிக்கிறேன் செல். அப்படி மன்னித்தால்தான் சொர்க்கம். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. முடியாது. அல்லாஹ் மன்னிப்பானா அல்லது அல்லாஹ் தண்டனையை கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் முடிவு செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்வு முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே திரும்பியாக வேண்டும் அடியான். வாழ்வை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் திரும்பவில்லை என்றால் அவன் ஒருபோதும் அல்லாஹ்வை சந்தித்து விட முடியாது. வானத்திலேயே தூக்கி வீசப்பட்டு விடுவான் அவனுடைய உயிர் கபுரை நோக்கி. மன் ரப்புக்க பதில் சொல்ல முடியாது, உமாதீனுக்க பதில் சொல்ல முடியாது, முஹம்மது ரசூலை குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பாவம் தடுக்கும். ஆம், பாவம் எல்லாவற்றையும் தடுக்கும். நன்மையை தடுக்கும், குர்ஆனை தடுக்கும், தொழுகையை தடுக்கும், வாழ்வில் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்துவிடும் பாவம். எப்போது ஒரு அடியான் பாவத்தில் இருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்கிறானோ அவனுடைய எல்லா வாசலும் உடைக்கப்படும். அவன் செல்லக்கூடிய வழியில் ஒன்றை செய்கிறீர்கள், தடை வருகிறது என்றால் முதலாவது நினையுங்கள், என் பாவம் அதற்கு தடையா? எதற்கு நான் தௌபா செய்யாமல் இருக்கிறேன்? ஏன் அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறான்? யோசிக்க வேண்டிய முதல் கேள்வி அது.
கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதான் வருகிறது. ரமதானில் தௌபா செய்யலாம், ரமதானில் பாவ மன்னிப்பை தேடலாம், ரமதானில் தொழுகலாம், ரமதானில் குர்ஆனை ஓதலாம், ரமதானில் அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம் என்று எண்ணி ரமதானை நோக்கி எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹுவை அங்கிக் கொள்ளட்டும். ரமதான் எம்மை அடையும் என்பதற்கு எமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம் எழுதி வைத்த சொத்தல்லாது. அல்லாஹ் நாடினால் ரமதான், அல்லாஹ் நாடவில்லை என்றால் சென்ற வருடம் இருந்து இந்த வருடம் ரமதானில் இல்லாதவர்களை போன்றுதான் நம் நிலைமையும். தௌபா செய்வதற்கு ரமதான் தேவையில்லை, தௌபா செய்வதற்கு இந்த நொடிதான் தேவை. இந்த நொடியில் திரும்பினால் அல்லாஹ் எம்மை முன்னேற்றுவான். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் முன்னேற்றுவான். இந்த உலக வாழ்வில் கண்ணியத்தை அல்லாஹ் தருவான், வெற்றியை அல்லாஹ் தருவான். செல்லும் இடமெல்லாம் வாழ்வில் அவனுக்கு கஷ்டங்களும் சிரமமும் இருந்தாலும் அவனுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துவான். எப்போது பாவங்களில் தொடர்கிறானோ, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த உலகம் முழுவதும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பிய நிலையில் ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. யார் தௌபாவோடு ரமதானை வரவேற்றார்களோ அவர்கள் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள். யார் பாவத்தோடே ரமதானில் நுழைகிறார்களோ அவர்கள் ரமதானை ஒருபோதும் கண்ணியப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ரமதானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவன் நாசமாகுவான். எத்துணை சாபங்கள் பழைய ரமதானில் எம் மீது ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தைகள் விழுந்ததோ அல்லாஹ் அறிவான். படி விழுந்திருந்தாலும் லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லா, இதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நோக்கி விரையுங்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யாத்தியக்குமுல் அஸாப் தும்மா லா துன்சரூன் வத்தபிஉ அஹ்ஸன மா இலைக்கும் வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் கப்லி அன் யாத்தியக்குமுல் அஸாபு பக்தா. திரும்பி வாருங்கள் அல்லாஹ்விடத்தில், உங்களை ஒப்படையுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்கள். திடீரென்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்னால், திடீரென்று மரணம் உங்களை தொடர்வதற்கு முன்னால், திடீரென்று மலக்குல் மவுத் உங்களுக்கு முன்னால் காட்சி தருவதற்கு முன்னால். இங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. எப்ப வருவார் எப்ப வரமாட்டார்லாம் தெரியாது. அது இரவுடைய நேரமாக இருக்கலாம், பகலுடைய நேரமாக இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், யார் இருந்தாலும் எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. வருவார் ஒன்று ரஹ்மத்துடைய தோற்றத்தில் அல்லது அதாபுடைய தோற்றத்தில். அவரை உங்களுடைய பார்வை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தௌபாவை நோக்கி விரையுங்கள். இந்த வசியத்தை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக. வெளியே வந்த பாவங்களை மீண்டும் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு அல்லாஹ் எமக்கு உறுதியை தருவானாக. ரமதானை கண்ணியத்தோடு வரவேற்பதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக.